திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. அவரு நலன் குமாரசாமி, அப்புறம் இவரு கார்த்திக் சுப்ராஜ், அந்த பாபி சுப்ராஜ் எல்லாம் வந்து ஒன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இங்க வந்து அலைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீலாமலாவோட ஒரு கதை தான் ஜென்டில்மேன் கதை. ஹரிஷ் கல்யாண் தெரியுங்களா? ஆமாம். அந்த ஹரிஷ் கல்யாணோட அப்பாவும் நானும் ரொம்ப கிளாஸ். நீ பண்ணு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வந்து சுத்தமாக தெரியும், ஏபிசிடியே தெரியாது எனக்கு. ஈவன் ஃப்ரேமிங் வைக்க கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி இது வரணுன்ட்டு. நானும் பண்ணல, நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு 300 400 கல்யாணங்கள் எடுத்திருக்கேன். நான் மேரேஜ் கவரேஜ். ஓகே, வணக்கம். என் பேர் கேஎஸ்டி வெங்கடேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேக் டு உங்கள் இதுக்கு வருவோம் சார். நீங்கள் சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சார் சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயம், சினிமாவில் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா இந்த ஃபீல்டில் இருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக ஒரு நாடகத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் எங்கள் அப்பாலாம். அவர் ஒரு கதாசிரியராக முத முதல்ல வந்து ஸ்டுடியோ கட்டது எங்கள் அப்பா தான், கற்பகம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவங்க இதுலேருந்தே வந்தது, நாடக தொழிலே வந்திருக்கும். பட் ஆக்சுவலாக நான் வந்து அவர் என்ன நினச்சாருன்னா, அவர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுனால தம் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி இதுக்கு வரணுன்ட்டு. நானும் பண்ணல, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்போ. ஓ ஓகே ஓகே, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதுக்கு தகுந்த மார்க்குகள் வரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே அது வரலைன்னொன்னே இப்படி இப்படிட்டா வந்து நான் எங்கள் ஸ்டுடியோவில் தேட்டர் இருந்தது. தேட்டர்னால் வந்து இப்போ ரெக்கார்டிங் தேட்டர், அது பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேமராமான்ன்றதை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது இதில் எடுத்துக்கிட்டே என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த தொழிலை கொண்டாந்துருச்சு. ஆனால் இந்த தொழில் வந்து ஒரு இதில் எந்த நான் என்ன கற்றுக்கிட்டோன்னா, இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கவே முடியாது. இதில் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக இருந்தோம்னா வி கேன் என்ஜாய் அவர் செல் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃபார் யுவர் லிவிங் ஆல்சோ இட்ஸ் வெரி குட். ஆனால் வந்து பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா இதுக்கு எவனும் லோன் கொடுப்பாங்க, சினிமாவில் பண்ணுறேன்னா எவனும் வீட்டுக்கு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. வாடகைக்கு ஆள் ஒன்று கொடுக்குறதுனா கூட யோசனை பண்ணுவாங்க, சினிமாக்காரன்லாம் வரும். ஆனால் இதை ப்ராப்பராக பண்ணோன்னா இருக்குது. ஆனால் அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் அது கரெக்டாக நுழையும் போது அதுக்கு ப்ராப்பராக பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் ஐ எம் ஹாப்பி. இதில் நான் வந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, என்னோடய சன்னும் இஸ் ஆர் இன் திஸ் வில்லி ஒன்லி. ஓ, ஈஸ் அ சினிமாட்டோகிராஃபர், சினிமாஸ் வெங்கடேஷன் சொல்லிட்டு ஈஸ் ஒர்க்கிங் வித் பிஎஸ் வினோத். இண்டிவிஜுவலாக வந்து அவர் வந்து 3 வார்த்தைன்னு ஒரு படம் பண்ணார், அந்த மதுமிதா பண்ணல, எஸ்பி பாலசுரன் சரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படம் போகல, பட் பண்ணார். இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் வித் பிஎஸ் வந்து நிறைய ஆட்லாம் பண்ணிட்டுருக்காரு. எஸ்ஆர்எம்ல தான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிச்சுட்டு, அப்புறம் மைண்ட் ஸ்க்ரீன் நம்ம ராஜீவ் பண்ணிட்டுருக்காரு. அவங்க 6 இருந்துட்டு பாம்பேயில் தான் பண்ணாங்க. இப்போ அவர் பிஎஸ் வினோதர் தான் பண்ணிட்டுருக்காரு. மாஸ்டர். ஆமாம், அவர் பட் ஹீ வாண்டட் டு கம். அவர் இந்த சினிமாட்டோகிராஃபர் வரணும்னு தான் வந்தார். இஸ் இன்ட்ரெஸ்ட் வாஸ் கம் கம்பெனி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்டாக ஆக்சிடென்ட்டாக வந்து ஆக்சிடென்ட். ஆனால் அவருக்கு அதான் அது பண்ணார். ஸோ என்னென்னா ஒரு ஒரு ஃபீலிங், அப்பா நான் என்னோட சன்னு, ஸோ இந்த 3 ஜென்ரேஷன் இதில் இருக்கும் அப்படின்றது தான் சூப்பர். நல்ல விஷயம், நல்ல விஷயம். பிஎஸ் வினோத் சார்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், பிரச்சனை இல்லை, ஃபியூச்சரில் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கீங்க சார், ஸ்டேஜ் ட்ராமாஸ் பண்ணது இல்லையா? எனக்கு அதான் சொல்கிறேன், இதில் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து அதான் நான் வந்து அந்த சீரியல்ஸு ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், சிறப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அந்த அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அது என்னோட அது கூட இருக்கிற ஆக்சிடென்ட் தான். எது அந்த நான் சினிமாட்டோகிராஃபர் ஆனதே ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லுவேன். அது வந்து பிகினிங்கில் ஃபஸ்ட்டு கேமரா எப்படி இப்போ எல்லோரும் இருக்கீங்க, கேமரா பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சு இல்லை படிச்சிருப்பீங்க எல்லாருந்து இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் கேமரா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அந்த கேமரா இந்த மாதிரி இது வீடியோ இதோ பண்ணலான்ட்டு நான் சொல்கிறது 1982 தான். அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்போ NV100 சொல்லிட்டு அப்போ கேமரா வந்துருந்தது, இதில் வந்து சோனியில் வந்துருந்தது வந்து. ஸோ அந்த கேமரா வாங்கிட்டு வந்து நான் இது மாதிரி அப்போ கல்யாண கவரேஜ்லாம் அப்போ அந்த புதுசு. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நடத்தலான்றது தான் அப்படி வந்தது. வந்தபோது என்ன ஆச்சு, ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணேன். அவர் வந்து சினிமாவில் எங்கள் அப்பா படங்கள்லேயே வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தவர், பிரசாதன் ஒரு பேர், பழைய ஆர்டிஸ்ட் உதயச்சந்திரியோட பிரதர் அவர். ஸோ அவரை ஃபிக்ஸ் பண்ண அவர் ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிட்டுருக்காரு சார், அது என்ன ஃபங்க்ஷன்னா எனக்கு நான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு தெரியும். அப்போ வந்து நான் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால எங்கள் அப்பா கூட நான் அவங்களுக்கு வந்து ஷூட்டிங்லாம் நான் போயிருக்கேன் எல்லாம் இருந்ததுனால என்னை பற்றி ஓரளவுக்கு தெரியல இருக்கும். அதில் மேஜர் சுந்தரராஜன் அப்போ வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அவர் வந்து
செக்ரட்டரியாக இருந்தார். ஓகே ஓகே. முதல் ஃபங்க்ஷனே வந்து எம்ஜிஆர் வந்து நடிகருக்கு அவர் வின் பண்ணதுக்கப்புறம் நடிகருக்காக ஒரு இது கொடுக்குறாரு, அதை வந்து நேரு ஸ்டேடியத்தில் எடுக்கிறது. இது நான் கேமரா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி, நீ இந்த ஃபங்க்ஷன் நீ தான்ப்பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, நான் அந்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நடிகர் சங்கத்தில் இவர் அந்த பிரசாதத்தை சொல்லிட்டா, சரி ஓகே நான் அந்த டேட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். கரெக்டாக அன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, என்னால் வந்து வர முடியாது அப்படின்றார். நான் சொன்னேன், நீங்கள் வர்றேன்னு யாருங்க கேமராமேன், அந்த டேத்தில் தான் இப்போ வீடியோ கேமராமேனா ரொம்ப ரேர் இருக்கும். ஆமாம் ஆமாம், தூர்தர்ஷன்லேருந்து தான் வருவாங்க. ரெண்டாவது அந்த லாஸ்ட் மினிட்ல காலையில் சொல்லி மத்தியானம் 4 மணிக்கு அங்கே நேரு ஸ்டேடியத்தில் போய் ஷூட் பண்ணால் யார் வருவாங்க உங்களுக்கு? நான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாதுங்க, என்ன பண்ணு நீ பண்ணு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எதுக்கு சுத்தமாக தெரியும், ஏபிசிடியே தெரியாது எனக்கு, ஈவன் ஃப்ரேமிங் வைக்க கூட எனக்கு தெரியாது. ஓகே, நீ எப்படி நீங்கள் பண்ண சொன்ன? இல்லை நீ பண்ணு, நான் வந்து நான் சொல்கிறேன், ஒயிட் பேலன்ஸை மட்டும் எனக்கு சொன்னார், இது பண்ணுனேன். நான் வந்து நடுக்கிட்டு போனேன், ஏன்னா எங்கே இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே வந்து அவ்வளோ எம்ஜிஆர் சிவாஜி எல்லோரும் உட்காந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அப்புறம் தான் என்ன பண்ணால் அப்புறம் ஸ்டாண்டில் போட்டு அந்த எடுத்த ஃபங்க்ஷனை, ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் கரெக்ட் பண்ணல, அதனால் ஒரு லைட் மெஜந்தா கலரில் வந்தது, ஆனால் வந்து அதாவது ஒரு கலர் ஆகிடுச்சு. ஓகே, அது ஒரு நல்ல பிரம்மாண்டம் ஆகிடுச்சு. ஸோ அதை பண்ணி நான் வந்து அங்கே பேஜெட்டை கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கலெக்டர்கிட்டேருந்து எனக்கு செக்கு 4000 ரூபா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு 4000 ரூபா எனக்கு கிடச்சிது. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தெம்பாக அது. சரி, நம்ம நம்மளும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டோம்ல. ஆமாம், இனிமேல் பார்த்தாலும் என்ன பிரச்சனைனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300-400 கல்யாணங்கள் எடுத்திருக்கேன். நாம் ஸோ மேரேஜ் கவரேஜ் ஓகே நான் எடுத்திருக்கேன். அந்த மேரேஜ் கவரேஜ்லேயே நிறைய புதுமைகள் பண்ணுங்க. விகே வீடியோஸ்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், இப்போ யாருன்னா இப்போது ஹரிஷ் கல்யாண் தெரியுமில்ல? ஆமாம், ஹரிஷ் கல்யாணோட அப்பாவும் நானும் ரொம்ப கிளாஸ்மேட்ஸ். ஓகே ஓகே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா படித்தவங்க கிருஷ்ணகிரி மெட்ராஸ் கிருஷ்ணகிரி காலேஜ் ஸ்கூலில். அவனும் நானும் சேர்ந்தால் வந்து விகே வீடியோஸ் சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய கல்யாணங்கள், அந்த கல்யாணங்களே நான் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா டைட்டில் ஸ்பெஷலாக பண்ணுவோம். இப்போ ஓ டைட்டில்னா டைட்டில் இப்போ கல்யாணத்தோட டைட்டில் இருக்குல்ல, கல்யாணம்னா அது ஒரு டைட்டிலுக்கு தனியாக நான் பண்ணுவேன். ஓ, அதாவது இப்போ நம்ம போய் ஒரு அந்த நான் சொல்ல அப்போல்லாம் வந்து எடிட்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது, கட்டுக்கட்டில் தான் போவோம், இல்லைன்னா இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, என்விஆண்ட்ராய்ட் அந்த அந்த இப்போ டெக்கில் தான் பண்ணுவோம். அப்போல்லாம் இது கூட கிடையாது, உங்களுக்கு வந்து எடிட்டிங் கன்சோலோ இல்லை வந்து இப்போ இந்த இப்போ கிராஃபிக்ஸ் பண்ணுற மிஷின்லாம் அதுவும் கிடையாது. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அந்த ஊரோ அங்கேருந்தா அந்த கோயில் அது போட்டால் அதுக்கு முன்னாடி என்னென்னா பிகினிங்லேயே வந்து இந்த வெங்கடாஜலபதியோட அந்த 7 கதவுகள் திறக்கிற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது, அதை வந்து சாந்தா காலத்தை போய் தினத்தரும் பாட்டு வரும், அதை வச்சு அதை போகலை போட்டுட்டு அப்புறம் அந்த கோயிலில் போட்டு அந்த ஊரை போட்டு அதில் காமிச்சிட்டு டைட்டில் மட்டும் நான் கொஞ்சம் நிறைய ஏதாவது ஒன்று பண்ணுவேன். செவன் நம்ம டிவியில் வந்து கேமரா டு டிவி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஏதோ ஒரு டிசைன் ஒன்று வரும், அந்த டிசைன்லேயே ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி காலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் டைட்டில்ஸ் தான். ஆமாம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ப்ளஸ் அந்த வந்து கவரேஜ் பண்ணும்போது மேரேஜ் முடிஞ்சோன்னே என்னென்ன சாங்ஸ் போனால் எப்படி போனான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் கடைசியாக வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு டுவேட் போட்டேன். ஓ, அந்த ஃபார்முலா ஆரம்பிச்சு நீங்கள் தானே சார், இப்போ வரைக்கும் அது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு சார். பொண்ணு மாப்பிள்ளை அப்போயே வந்து அவங்கள உயிரை எடுத்து அவங்கள தனித்தனியாக போய் தனியாக எடுக்க வச்சு, அப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு வேணுன்னு கேட்டு அந்த பிஜிஎம்க்கு வந்து ஏதாவது ஒன்று போட்டுட்டு திருப்பி அதில் பண்ணது, அவங்க நடக்கிற மாதிரி போகிற மாதிரி அப்போ நான் பண்ணது. ஆனால் அப்போ வந்து 7-8 மணி நேரம் அவங்க எடிட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு அவங்கள வச்சு பண்ணி பண்ணுறது, ஏன்னா ஒரு ஃபுல் பண்ணுறதுக்கு என்ன ஆடியோ பண்ணுறது, ஏன்னா ஷூட் பண்ணிட்டு வந்துடுவான் அதை, இந்த ஆடியோ படி நான் கொடுக்குறதுக்கு ஒரு கல்யாணம் கொடுக்குறதுக்குள்ளே நானும் வெயிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம போனால் பழகிடுவாங்க நல்லா, அவங்க வந்து விடவே மாட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தானு சார் இருக்கல, அவர் வந்து யாருன்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஆமாம், அந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்போ தான் பேர் வச்சார். அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து நான் வீடியோ கவரேஜ் ஃபேமஸாக அந்த ஃபங்க்ஷன் எடுக்க சொன்னாங்க. இப்போ ஞாபகம் 31st January அது ஆக்சுவலாக பிரசாத் ஸ்டுடியோவில் தான் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் வீடியோ கவரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அது எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஐடியா வந்து சரி ஏதோ ஒன்று புதுமாக அது பண்ணி கொடுப்போனோமோ, உங்களுக்கு நார்மலாக கவரேஜ் பண்ணி நம்ம கொடுக்கறத விட ஏதோ ஒன்று பண்ணணுன்னு. சரி, என்ன பண்ணால் யாருன்றது பேர் ஒன்று, என்ன யாருன்னா என்ன அந்த டைட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும், யாருன்னா உனக்கு கண்ணை பார்த்து கண்ணை மெயினாக உள்ளதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார், அவங்க பின்னி நிற்க வச்சுட்டு அவங்க ஒரு தலைப்பை மாதிரி பட்டி சும்மா நிற்க வச்சுட்டு இந்த கேமரா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அந்த நெகட்டிவ் பண்ணி பாசிட்டிவ் பண்ணி உள்ளே வந்து டிவியோட ஃபோக்கஸ் பண்ணி இவர் இப்படி இப்படி பார்க்க வச்சு பண்ணேன். அது ஒரு மாதிரி ஒரு சின்ன மிரட்டல் மாதிரி வந்தது. ஓகே, அப்புறம் அந்த டிசைன்ஸ்லாம் போட்டு நான் ஒரு மியூசிக் ஒன்று போட்டு அந்த யாருன்றது இப்படி அவர்கிட்ட கொடுத்தேன்.
அதை பார்த்துட்டு அவர் அசந்து போய் ரொம்ப தியானம் சார் ரொம்ப பிடிச்சி போய் அவரை பட்ட அந்த படத்தில் நான் என்ன டைட்டில் போட்டேனோ அதே போட்டேன். ஓ அந்த யார் படத்தை இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து நான் என்ன கவரேஜில் பண்ணி கொடுத்தா அந்த டைட்டில் வந்து ஓகே ஓகே சூப்பர். அதில் வந்து அவர் எனக்கு பொதுவாக என்ன எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் அவருக்கு. இன்ஃபேக்ட் அவர் தான் வந்து எங்கள் அப்பா நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுறதுக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா நான் இப்போ வந்து சீரியலில் ஒன்று காட்டுப்பட்டி சித்திரம்னு ஒரு சீரியல் பண்ணோம், மனோரமா வச்சு சீரியல் பண்ணோம். அது வந்து நம்ம ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், தூர்தர்ஷன் டெலிகாஸ்ட். அதுக்கு நான் தான் கேமரா பண்ணேன். ஓகே ஓகே. அப்போ நாபரம் ராமராஜன் வச்சு அப்பா ஒரு படம் பண்ணார், பார்த்தால் பசுன்ற படம். அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு. அந்த படத்துக்கு மியூசிக் வந்து இளையராஜா. அது ராமராஜன் இளையராஜா காம்பினேஷனில் ராமராஜனுக்கு பாட்டு இல்லாமல் ஒரு படம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கு. ராமராஜனுக்கு பாட்டு இல்லாமல் ஒரு படம் வருமா சொல்லுங்கள். அந்த பார்த்தால் பசு படத்தில் ராமராஜனுக்கு பாட்டே கிடையாது. காரணம் எங்கள் அப்பா டைரக்ஷன். ஓ அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே. அது வந்து உங்களுக்கு நாகப்பட்டில் தான் எடுத்தாங்க. நாகப்பட்டத்தில் ரஜினி படம் தான் அதிகமான வசூல் ஆச்சு. இந்த படம் அதோட வசூல் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து பண்ணி பிடிச்ச இப்போ அடுத்த படம் ராமராஜனை கேட்குறாரு. ஏன்னா படம் ஓட்டுன்னு அவன் ஐயோ வேணாம் நான் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பாட்ட. அவர் டைலாக்கில் பேசுகிறாரு. அவரை வக்கீலாக பண்ணுவாங்க. பல்லவி தான் ஹீரோயின். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அப்போ தானு வந்து அந்த ஸ்டுடியோக்கு வந்தார். என்னென்னா இப்போ உங்கள் பையனை வச்சுட்டு நீங்கள் எதுக்கு வந்து வெளியில் தேடுறீங்க ஹீரோவா அப்படின்னு. என்னான்னு பாருங்கள் உங்கள் பையன் அழகாக இருக்காரு. ஓகே ஓகே. எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்போ அப்பாவும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். பேசிக்க மாட்டேன்னா ரொம்ப அவர் மேலே ஒரு மரியாதை. அப்பா வந்து கம்பர் ஜெயராமன் தான் அப்பா அசோசியேட்டாக இருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவனுக்கு அவன் ஆக்ட் பண்ணான்னு கேட்டு சொல்ல சொல்லுவாங்கன்னு அவர் கிட்டே வந்து கேட்டார். இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் சார். அதனால் இதில் சுத்தமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்து இதில் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் நிறைய இப்போ ஹீரோயின்ஸ் ஹீரோஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்காக ஸோ கொஞ்சம் டான்ஸு கொஞ்சம் ஃபைட்டுன்றது ஒரு 3 மந்த்ஸு. ஓகே. ட்ரைனிங் ட்ரைனிங் பண்ணேன் ஒரு 3 மந்த்ஸு பண்ணேன். அதுதான் நான் வந்து வேறு எனக்கு வந்து இந்த நீங்கள் ஸ்டேஜ் பிளேன்னு கேட்டிங்கல்ல. ஆமாம். அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அந்த மூலமாக 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படியே. அதுதான். ஓகே. அதுதான் பண்ணது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி வந்து இந்த கேமரா பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து ஒரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்ததோ. அப்பா படம் போடலை. ஆனால் அப்பா எனக்கு வந்து எனக்கு குருவாக இருந்து அந்த டைலாக் எப்படி பேசணும் அந்த படத்தில் அவரோட டைரக்ஷனில் நடித்தேன்ல அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. காரணம் என்ன, படம் ஓடலைனா கூட அவர் படத்தில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. காரணம் அவ்வளோ பெரிய ஏன்னா சிவாஜி சாரே வந்து அவர் வந்து அப்பாவை கண்டு இப்போ அப்பா படத்து டைலாக் சிவாஜி சாரே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவார். ஏன்னா எங்கள் அப்பா கூணக்காரன் கூப்பிடுவாங்க. ஓகே. அது மாதிரி எப்பா படத்து டைலாக்னால் சிவாஜி சரி யோசனை பண்ணுவார். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஓகே. இப்போ சினிமாக்காரங்க அரசியல் வருதுன்னா அது ஒரு மக்கள் ஒரு மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ. எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற போட்டிங்கள் அந்த ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பார்க்குற மக்கள் வந்து சினிமாக்காரங்க அரசியல் வந்து எதுக்காக மாதிரிலாம் ஒரு சில பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் பதில் என்ன வரும் சார்? அது கரெக்டாக வரலாம், அது ஓகே. பட் அது ஓப்பன் சார், உண்மையாக நான் சொல்ல ஓப்பனாக சொல்லப்போனால் இன்னைக்கு அஜித் எடுத்துட்டாலும் சரி, இல்லை விஜய் எடுத்துட்டாலும் சரி, ரஜினி எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி யார் யாரெல்லாம் இந்த அரசியலில் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க மனசாட்சிக்கு நீங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டீங்க அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களுக்கு யாருக்குமே இந்த அரசியலில் வர்றதில் விருப்பமே இல்லைன்னு. மேபி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க மீடியாக்கள்லேருந்து எல்லாரையும் தூண்டி விட்டு இப்படி வந்தாங்களே இப்படி வரக்கூடாதான்னு அப்படியே வந்து சொல்லி சொல்லி அவங்களும் வந்து இழுத்து விட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகே. அவங்க யாருக்குமே நான் ஓப்பனாக சொல்வேன், அவங்க யாருக்குமே இந்த மனசு ஏன்னா இது வந்து அரசியல்ன்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிரே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கருணாநிதி இவங்க எடுத்துகிட்டு எல்லோரும் சிரிப்பில் இருந்தவங்க தான் அந்த காலத்துலேருந்து இருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் உட்காந்துடல. எம்ஜிஆரும் சரி வெளியே போயிருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பிரச்சனைகள் இருந்து அரசியலில் அவங்களாம் இருந்து வந்தவங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அவங்க அம்மா ஜெயலலிதா இருக்கீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அதில் இருந்திருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் கூட இருந்தல. பட் அதுக்கப்புறம் உள்ள மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சினிமா பாப்புலரிட்டியில் ஈஸியாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு. ஆனால் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவங்க யாருமே மனசில் இருக்க மாட்டாங்க. இது என்னென்ன சுற்றி இருக்கிறவங்களும் மீடியாக்களும் எல்லோரும் சேர்ந்து அவங்கள வந்து பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. உண்மையை சொல்ல போனால் அவங்க அதில் மாட்டிக்கிட்டேன். நிம்மதியாக இருக்கிறவங்க இதில் மாட்டிக்கிட்டாங்க சார். இப்போ என்ன ஆச்சு, நுழைஞ்சிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் விலக முடியாது இல்லை சார். அதுதான் உண்மை.
இதுதான் அவங்க வரக்கூடாதுன்னா நான் சொல்ல, அவங்க எல்லாம் இருக்கானா இந்த சிச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. ரெண்டாவது இப்போ இருக்கிற அந்த பல தலைவர்களும் போனதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு அரசியல் சுச்சுவேஷன்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து யாருக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கரெக்டான ஒரு ஸ்டெபிலைஸ் இல்லாமல் இருக்கிற சொன்னால் இதுக்கு வந்து அதாவது ஒரு ரஜினி சொல்லுவார்ல காலம்தான் பதில் சொல்லணும், அந்த காலம் வந்து இவங்களை கொண்டாந்து இறக்கிட்டுருச்சு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம யாரும் தப்பு சொல்லவே முடியாது. அவங்களோட சூழ்நிலை இவங்க அவங்களோட பாப்புலாரிட்டி ஏன் இதில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மற்றவங்க தூண்டுதல் அந்த ஒரு அவங்களை என்கரேஜ் பண்ணதில் ரசிகர்களை என்ன என்கரேஜ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு இந்த சர்க்காரோட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் அவ்வளோ ஆடியன்ஸ் அப்படி இருக்கும்போது அவருக்கு அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது விஜய் சார். அது ஆனால் இங்கே ஆடியன்ஸு ஒருத்தர் சொல்லும் போது இப்போ கீர்த்தி சுரேஷ் பேசுவது சரி நம்ம முருகதாஸ் பேசுறது பார்த்தா அப்படி இருக்கு, அங்கே இருக்கும்போது ஏன் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படி கிரியேட் ஆயிரும். அது இல்லை இந்த சூழல் வந்து 1996 ஆரம்பிச்சிச்சு சார், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்து சொல்ல 1996 ரஜினி அவர்களுக்கு ஆரம்பிச்சிச்சு, கமல் அவர்களும் ஆரம்பிச்சிச்சு, அப்போருந்து இப்போ வரைக்கும் அப்படி கண்டினியூ ஆகிட்டே. ஆனால் அவர் 96 ரஜினி சார் அந்த டேத்தில் ஒரு அவர் சொன்னதுக்காக டிஎம்கே அப்போ வந்துச்சு, அவர் வந்து அப்போ சப்போர்ட் பண்ண வந்து அந்த பீரியடில் அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு இப்போ கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் சாரும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தார், பட் அவர் தான் ஃபஸ்ட்டு துணிஞ்சு வந்தார். ஆனால் அவருக்கும் வந்து அரசியலில் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு தான் இது போல ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு போல எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து பிடிக்கும் வரல அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு எல்லா துறையிலையும் அதே தான் சார், இதுலேயும் அதுதான். நம்ம கஷ்டப்படாமல் எதுவும் கண்டிப்பாக கிடைக்காது, பொறுத்திருந்து பார்ப்போம் அதானே சார். ஆமாம், பொறுத்திருந்தால் பார்க்கணும், பொறுத்திருக்கணும், ஸோ நம்ம செய்கிற தொழிலும் கரெக்டாக இருக்கணும். சிவம் கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து வர்றதுன்றது அது சாதனம். ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அது ஒரு ஒரு சின்ன சின்ன இருக்கும், அது எல்லாம் சொல்ல முடியாது, அந்த கஷ்டங்கள் பார்த்து தான் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ அந்த அரசு இது இருக்கு நோட்டாவில் கண்டிப்பாக இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, ஆனந்த் சங்கர் அவர்கள் ஏன்னா இருக்கிற சூழல் வச்சு அப்படி பண்ணிட்டார், நோட்டா படம் பண்ணிட்டார், ரொம்ப அருமையாக வந்துருச்சு. ஸோ ஆனந்த் சங்கர் சார் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு, இப்படிலாம் வச்சுருக்கீங்க நடந்த சம்பவம் அப்படி வச்சுருக்கீங்க? என்னன்னா அவர் வந்து இப்போ தான் சொல்கிறேன், இப்போ வந்து இப்போ படங்கள் இப்போ பண்ணும்போது வந்து யாருமே எல்லாருக்குமே முழுக்க அதையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, எல்லார்ட்டையுமே. ஆமாம், இப்போ வந்து இப்போ விஜய் தேவகண்டா இந்த ஹீரோ இருக்காருன்னா அவரோட ரோல் கரெக்டாக சொல்லுவாங்க, அவருக்கு தான் இப்போ கதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சார் இப்போ நான் என்ன பண்ணுறேனோ என்னோடய சீன் ஒரு அதுக்கு முந்தின சீன் அதுக்கு முந்தின சீன் ஓ சொல்லுவாங்க இது இப்படி ஆயிருக்கு. இப்போ நான் வந்து முதல்ல நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஆக்ட் பண்ண சீன் விஜயகாந்த் தேவர்கொண்டா கூட தான், இந்த ஹாஸ்பிட்டலில் கை ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை பார்த்து கைப்பிடிச்சு அதான் முதல் முதல்ல எங்கிட்ட என்ன சொன்ன, நீங்கள் எதிர்கட்சி தலைவர், உங்கள் பொண்ணு வந்து உங்களோட பொண்ணு வந்து எதிர்கட்சி தலைவர் பொண்ணு அதுவும் வந்து அரசியலில் இருக்குது, இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டரோட சன் அவர், சீஃப் மினிஸ்டர் உடம்பு சரியாமல் இருக்கார், அதனால் தற்காலிக சீஃப் மினிஸ்டர் அவர் இருக்காங்க, நீங்கள் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்கிறீங்க அப்படின்றத சீக்வன்ஸ் மட்டும் சீனோட சீக்வன்ஸ் மட்டும். ஓகே, அப்போ எனக்கு சத்யராஜ் சார் கூட அதில் காம்பினேஷன் கிடையாது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அத்தனை தான் இருக்காங்க, அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் அப்படி சொல்லி தான் போனாங்க. ஸோ எனக்கு வந்து இதோட மெயின் எப்படின்றது நானே வந்து ஒரு ஃபேனாக தான் அதை பார்த்தேன், நோட்டாவை. ஓகே, நான் பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஓ அப்படின்ட்டு, அதே மாதிரி சதுரங்க வேட்டியும் அப்படி தான் பார்த்தேன். இது வந்து இப்போ இது வந்து அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க, அது வந்து எல்லாருக்கும் எல்லாரும் இது ஏன்னா வந்து காரணம் என்னென்னா சில சப்ஜெக்டுகள் டக்குன்னு லீக் ஆகிடக்கூடாது, ஏன்னா நிறைய இப்போ வந்து இப்போ எல்லாமே இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தா திடீர்னு ரஜினியோட வீடியோ ஃபோட்டோஸ் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால அவர் கொஞ்சம் அது கொஞ்சம் அது ரொம்ப இதாக அது அதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு சங்கர் சார். ஓகே, ஆனந்த் சங்கர். ஓகே, டேரக்டர் சங்கர் அவர் செட்டுக்குள்ளே யாரையும் வந்து ஃபோனை அலோவ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க, ஏன்னா இப்போ டக்கு டக்குன்னு அடுத்த செகண்டு போயிடுதில்ல உங்களுக்கு, எட்டு இருக்குன்னா அடுத்த செகண்டு போயிடுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, அது இருக்குது, வீடியோ இருக்குது, லைவ் கூட ஷூட் பண்ணிக்கிட்டு அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும் அப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த மேட்டராக தெரிஞ்சது, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் இதெல்லாம் எடுத்துருக்கோ இப்படிலாம் இருக்குது இந்த மேட்டர் தான் எடுத்துருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சது. இல்லை நீங்கள் பார்த்த ஷோவில் நீங்கள் தேட்டர் தான் பஸ் தேட்டரில் எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னு தெரியாது, நான் இதில் பேலஸ் சோலை பார்த்து பேலஸோல பார்த்தீங்க, அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நோட்டாக்கு? ரொம்ப அருமையாக இருந்தது சார் ரெஸ்பான்ஸ் இருந்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் பார்க்குற நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, வந்து பக்கத்தில் வந்து போட்டோலாம் எடுத்துட்டாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, மெயினாக உங்களுக்கு அந்த கேரக்டர் நீங்கள் சூட் ஆகியிருக்கீங்க சார், அந்த எதிர்கட்சி தலைவர் அதுக்கிட்ட அந்த ஒரு அது உங்களுக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருந்தது அப்படின்னாங்க, எல்லாமே அவர் ஆனந்த் சங்கர் சொன்னது தான், அதான் சொன்னேன் எந்த டேரக்டர் சொல்கிறோம் நம்ம அப்படி பண்ணிட்டு அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இனிமேல் தாடி அப்படியே தான் இருக்குமா சார்? தாடி எடுக்கணுன்ற ஃபீலிங் தான், ஆனால் இது எப்படி போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு, எவ்வளோ நாளைக்கு இந்த தாடி இருக்குன்னு எனக்கும் தெரியல, இப்போ இந்த சீரியல்லையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து இப்போ
கலாகாரம் பண்ணியிருக்கேன், அதில் அர்ஜுன் சாரோட கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், அது இருக்குது. இப்போ நீயான்ற படத்தில் ஜெய்யோட ஜெய் வரலட்சுமி அம்மா ஒன்று, இப்போ இது வணங்காமுடியில் வந்து ரித்திகா சிங் ஃபாதர் அருண் சுவாமி சார், அது செல்வா சார் மறுபடியும் செல்வ. ஓகே, அதான் அப்போ முதல்ல இங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து இங்கே வந்து நிற்கிது. ஆனால் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க சார். அந்த சீரியல்ஸ் நிறையா பண்ணுறீங்களா சார்? சீரியல்ஸ் அதான் சார், முன்னாடி ஒரே டேத்தில் ரெண்டு மூணு சீரியல் பண்ணோம், இப்போ அது பண்ணலாம், ஒரு ஒரு சீரியலாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது இந்த சீரியலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி பண்ணேன், நந்தினிக்கு முன்னாடி வந்து மகாபாரதம் பண்ணேன், கிருபாச்சாரியராக பண்ணேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி மன்னன் மகள்னு சொல்லிட்டு ஜெயா டிவியில் பண்ணேன். அப்படி தான் ஒன்று ஒன்று அப்படி ஒன்றை போய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் இந்த சீரியல் ரொம்ப நாள் இருக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து இதில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, எங்கள் அப்பாவும் மைனஸ் தான் இல்லை இருக்கிறது இருந்தது. இல்லை இல்லை, அப்பாவா எங்கள் அப்பா வந்து அவரோட பிள்ளைன்றது எனக்கு ப்ளஸ் தான். ஓகே. அவரோட பிள்ளைன்றது எனக்கு மைனஸும் கூட இருக்குது. என்ன காரணம்னா, சில பேர் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நமக்கு இந்த அவர் பையன் அவன் பண்ண போட அப்படி நம்ம இந்த கேரக்டர் கொடுக்குறான்னு சொல்லலாம். சில பேர் சார் இந்த கேரக்டர் அவர் பண்ணுவார் சார், அவர் இவ்வளோ பெரிய ஒரு பையன் எல்லாம் பண்ணுவாங்களான்னு அதை கேட்க அது அது சொல்லாமலே நம்ம கேட்காமல் விட்டுருவாங்க. நம்ம படம் பார்க்க இவ்வளோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு நமக்கு ஃபீல் பண்ணும் போது அதை பார்த்தா இப்படி தான் போவோம். ஸோ அது ரெண்டும் இருக்குது. நம்ம நம்மளாக இருந்தால் அது என்றைக்கும் கரெக்டாக. அதனால தான் நான் வந்து பொதுவாக நான் வெளில சொல்கிறதில்ல, நம்ம நான் அவர் பண்ணதில் ஒரு 5% நம்ம பண்ணிட்டு போட்டுருந்தா வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் பழைய காலத்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அது அப்பாவை நினைக்காதவங்க யாரும் கிடையாது. ஸோ அது அதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம். அது இப்படி தான் நான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை அதே மாதிரி சீரியல் சொன்னப்போ வந்து அப்போ வந்து சீரியல் வந்து அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்காது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே சிம்பிளாக இருக்கும், கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க சீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பட ரேஞ்சு கேட்குறாங்க பிரம்மாண்டமாக. அதுக்கு ஃபஸ்ட்டு அது முத முதல்ல அதுக்கு வந்து அதுவும் அந்த வகையில் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, அந்த காலத்தில் சீரியல் பண்ணும்போது கூட நான் வந்து செல்வா சார் தான் அந்த பிரம்மாண்டத்தை கொண்டாந்தார். ஃபஸ்ட்டு வந்து அந்த நீலாமலா சீரியல் பண்ணும்போது. ஓகே. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீலாமலாவோட ஒரு கதை தான் ஜென்டில்மேன் கதையை. ஜென்டில்மேன். ஓகே. அதுலேயும் அவன் திருடி அவன் நல்லது செய்கிறான்ல, நல்லது செய்வான். ஆமாம், அதுதான் அந்த கதை. அதுதான் இது சக்கிலாண்டின்ற கேரக்டர் அது. ஓகே. தலைவாசி அவன் வந்து திருடுவான், கொள்ளையடித்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவான். காரணம் என்னென்னா அவனுக்கு வந்து அவனோட குழந்தைக்காக அது பண்ணுவான். அப்போ என்னென்னா அப்போ இந்தியன் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருந்தாங்க இங்கே தாம்பரத்தில், ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குல்ல. ஓகே. கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஃப்ரீயாகவே அது பர்மிஷன் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி பண்ணோம். அப்போ ஃபீலிக்ஸ் தான் கேமராமேன் பண்ணார். நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர்ஸ் நிறைய பண்ணுவோம். ரெண்டாவது ஒரு சீரியலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சீனை மூணு சீன் தான் இருக்கும். ஒரு சீன் ஒரு சீரியலில் 13 சீன் கிட்ட வரும் செல்வா சார் டைரக்ஷனில். அந்த நீலாமலை எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் மாதிரி இருக்கும். ஒரு எபிசோடில் 13 சீன் இருக்கும். பிரேக்கு பிரேக் இருக்குங்க. ஓகே. 1.5 நிமிஷம். ஓகே. 2 நிமிஷம் அப்படி தான் இருக்கும் சீன். ஏன்னா லொக்கேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்போ ஒரு 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 எபிசோடு இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோடு பண்ணுறாங்க, 2 யூனிட் வச்சு. அப்போ வந்து ஒரு எபிசோடு 3 நாள் பண்ணுவோம். ஸோ சார் ஒரு எபிசோடு 3, அதனால தான் அப்போது நீங்கள் அந்த செல்வா சார் தான் அந்த ட்ரெண்டு கொண்டாந்தது. அங்கேருந்து ஆரம்பிச்சு. ஓகே. அந்த ட்ரெண்டு அது அதில் நான் பண்ணேன்றது ஒரு பெருமை இருக்குது. அது மாதிரி கொடிஞ்சிமல்ல சீவராஜேந்திரன் பண்ணார், அதை பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது, அது நந்தினி சீரியல் தான். அதுக்கு ரீசன் வந்து அவங்க சுந்தரிசி பண்ணாங்க. அது வந்து சன் டிவி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ நாள் வந்து எல்லாருக்கும் அவங்க வந்து ஸ்லாட்டு கொடுத்து ப்ரொடியூசர்ஸு பணம் கட்டி பண்ணதில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபண்டட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதில் அது வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமாக பண்ணணும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ரீசன் என்னென்னா அந்த டப்பிங் சீரியல்ஸ்லாம் முன்னாடி வந்தது, அந்த நாகினிங்லாம் வந்து வரும்போது அது பாப்புலர் ஆச்சுல, ஏன் நம்ம அந்த மாதிரி ரிச்சாக பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணாங்க. சார் அப்போ ஒரு ஃபிலிம் ஆளுங்களை வச்சு சொன்னால் அப்போ அது சுந்தரிசி அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு சீரியல் 4 லாங்குவேஜாக ஒரே டயத்தில் வருது. ஸோ நந்தினி பொறுத்த வரைக்கும் அந்த 9:00 டைம் வந்து தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா. ஓகே. 9:00 சூப்பர். ஒரே அதில் வந்து தெலுங்கு கன்னடமும் நாங்கள் பேசியே நடித்தோம். தமிழ் அண்ட் இது மலையாளம் அண்ட் தெலுங்கு வந்து டப்பிங். ஸோ அது அதில் வந்து அது மட்டும் இல்லை, நார்மல் வீடியோ கேமரா வச்சு கூட ரெட் கேமராவில் வச்சு ஷூட் பண்ண முதல் சீரியலாக தான். ரெட் கேமரா ரெட் கேமரா. ஓகே. ரெட் கேமரா டிஐ சரவண் சவுண்ட். இப்போ அந்த நந்தினி சீரியல் கிட்டத்தட்ட எடிட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக தேட்டர் ரிலீஸ். ஓகே. கிட்டத்தட்ட படம் மாதிரி. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது எடுத்து அது நல்லா பாப்புலர் ஆனதுனால இப்போ எல்லா சீரியல்லுமே இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லென்ஸு வச்சு எல்லாம். ஆமாம். எஸ் இல்லைன்னா நார்மல் வீடியோ தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் 25 கொண்டா 30 40 100 போடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூம் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்து எல்லா சீரியலும் அப்படி தான் இருக்குது.
மாறியாச்சு. நந்தினி வந்து அப்படி மாறியாச்சு. ஓகே, அதுக்கு அதில் வந்து நம்ம பண்ணோன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி ஒவ்வொரு இவ்வளோ இன்னைக்கு 60 வயசு ஆனாலும் நம்ம அப்பா ஆரம்பித்து இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் ஏதோ நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு அறுவ சின்ன சந்தோஷம் தான், வேற ஒன்றும் இல்லை. புதுமைகளில் உறங்கும் போது அதுலேயும் நம்ம வந்து இருந்திருக்கோம், அவங்களோடையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோடையும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். எனக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார், ஆனால் காதலும் கலந்து போகும் மட்டும் அது தனியாக தெரியுது, பட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து என்ன விஜய் சேதுபதி, இந்த மனுஷன் வந்து என்ன கொடுத்தாலும் பின்னீடு வர தெரியும். ஸோ அந்த காம்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு ஆசைப்படுறேன். பர்சனல் அவர் கூட ஷேர் பண்ண விஷயமா இருக்கலாம், அவரும் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயமா இருக்கலாம், அது எப்படி சார் சொல்லாமா? சார், அந்த அந்த படத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா, அவர் நலன்குமார சாமி தான் அவர் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சூதுக்கவும் அவர் பண்ணது, அதில் அவங்களோட பழக்கம். ரெண்டாவது விஜய் சேதுபதி சார் வந்து அவரோட டெடிக்கேஷன், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் இப்போ ஒரு எம்ஜிஆருக்கு வந்து எப்படி ஒரு 35-40 வயசில் அவர் கிட்டிருக்கணும், அதே மாதிரி தான் இவரோட லேட் ஏஜில் தான் அவருக்கு வந்து பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அவர். ஸோ அவர் வந்து இந்த 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 ஃபீல்டில் வர்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் அந்த கஷ்டப்பட்டங்களை மாற்றுறது எப்படிலாம் நம்ம இருந்தால் எப்படி இது பண்ணிக்கலான்ற ஒரு இது. அதை விட எடுத்துக்கிட்டு அவர் அருமையான மனுஷன், அவர் தங்கமான மனுஷன், ரொம்ப ஒரு நல்ல மனசு உள்ளவர். அது அவர் வந்து இப்போது அவ்வளோ நல்லது செஞ்சிட்ருக்கார் இன்றைக்கி வந்து. அது வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கும் வந்து அவரை நம்பி படம் எடுக்கிறவங்களும் சரி, இல்லை அவருக்காக சின்ன சேர வந்தாங்களும் சரி, அவருக்கு சப்போஸ் அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கதை பிடிச்சிருந்தது அதை வந்து இப்போ அவருக்கு ஒரு இம்மிடியட்டாக டேட் பண்ண முடியாது, 2 வருஷம் 3 வருஷம் அவர் ஒரு டேட்ஸ் கிடைக்கிறது தான் அந்த அந்த சின்னர்னா அவருக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா அவங்க செலவுக்குன்றது. ஓ, அது அவருக்கு அந்த எதை செலக்ட் பண்ணுறாரோ அவருக்கு செலக்ட் பண்ண பிடிச்ச வச்சிருக்காது, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து சப்போஸ் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, அதை வந்து விசாரிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே அவர் அவங்களுக்கு கொடுக்குறது பண்ணுறாரு. சூப்பர். இது மாதிரி சில விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது காரணம் என்னென்னா, அவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் தெரியும். அவர் நலன்குமாரசாமி, அப்புறம் இவர் கார்த்திக் சூப்பராஜ், அந்த பாபிஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இங்கே வந்து அலைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய ஸோ அவங்களுக்கு அந்த அது இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இந்த இன்டிமேஸ் இருக்குது, அந்த நண்பர்களாக இப்பவும் இருக்காங்க அவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ வேணால் யாரும் அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜுக்கு போய் விஜய் சேதுபதி பண்ணுறாருல்ல. ஆமாம், பீஸா அதில் பண்ண இப்போ இல்லை, இப்போ ரஜினி சார் படத்தையும் சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதான் டெடிக்கேஷன் பார்த்தேன். அவரையும் கூட பண்ணும்போது அந்த சீன்ஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து அந்த காமெடி சீன் பண்ணும்போதும் சரி, அவருக்கு நீங்கள் என்ன வந்து சொல்ல சொல்லி நலக்குமார் நீங்கள் சொல்லுங்கள், அது அது எதாவது சேஞ்சாக நான் சொல்கிறேன்னுவார். அது வந்து நான் பக்கத்தில் வந்து கரெக்டாக சொல்லுவேன். அதே மாதிரி விஜய் சாரும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவர் நல்ல மனிதர், அதே சமயத்தில் ரொம்ப டெடிக்கேட்டர். அவர் வந்து அந்த சி அந்த டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இதில் பேசுவார் இல்லை, அந்த கோவில் கோயில் சீனும் சரி, பொண்ணு பார்க்குற சீனில் ஒரு பெரிய டைலாக் இருக்கும், அதுவும் மாற்றி மாற்றி சொல்கிறது. அதெல்லாம் அவர் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்தார். சூப்பர். அவர் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறாரு, அதுதான் வந்து அவரோட ப்ளஸ்ஸு, ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஓகே, இப்போ இவர் எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதை கண்டுபிடிச்சேன். ஓகே, எனக்கு தெரியாமல் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? ஓகே, நிறைய பேர் நீங்கள் வந்து வரவழைச்சி அன்றைக்கி எனக்கு தெரியாது, நீங்கள் வரும்போது இன்றைக்கி ஷூட்டிங் வரத்துக்கு அப்புறம் வரவான்னு சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ உண்டு முதுகு ஒரு உடம்பை வறுத்துக்கிட்டு அந்த கேரக்டராகவே பண்ணணும்னு நினைக்கிறதுல இன்றைக்கி வந்து அவர் மிஞ்சி வேறு யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலே அந்த அளவுக்கு இன்றைக்கி தெலுங்கில் வந்து இன்றைக்கி யார் வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் தெலுங்கில் வந்து விஜயகாந்த் சார் படம் கலெக்ஷன் பண்ண மாதிரி இன்றைக்கி எந்த படமும் பண்ணது. அவர் வந்து கரெக்டாக படத்தை அந்த இன்றைக்கி கலங்கில் போட்டு பண்ணார், 3 மாதத்தில் படத்தை முடித்தார். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு talksofcinema.com. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.